மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் ஐபிஎல் தர்பார் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் திவ்யா பவர் பை ஹேண்ட்போ ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் ஹோம்வேர். ஸோ ஐபிஎல் வந்து பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத அணிகள்லாம் வந்து பயங்கரமாக அடித்து ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 190 தான் எடுக்கிறாங்க. யார் எடுத்து 200 எடுப்பாங்க அப்படிங்கிற ஆர்வம் தான் நமக்குள்ளே அதிகமாயிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மேட்ச் நடந்து முடிய போது அந்த தருணத்தில் நம்ம இருக்கோம். ஸோ நேற்று நடந்த மேட்ச், இன்றைக்கி நடந்துட்டுருக்கிற நடக்க போகிற மேட்ச் பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு திரு தினேஷ் அவர்கள், சுக்கிரிக்கெட் விமர்சகராக இருக்கிறீங்க. வணக்கம் சார், உங்களை நாங்கள் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி மக்களுக்காக ஒரு கேள்வி நான் வச்சிருக்கேன். அந்த கேள்வியை மட்டும் நம்ம அவங்களுக்கு ஒரு தடவை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் தொடரில் ஒரு சீசனில் அதிக பவுண்டரி அடித்த வீரர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் யோசிச்சு வைங்க. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அது பதில் சொல்லுங்கள். உங்களுடைய பதில் சரியாக இருந்தது அப்படின்னா ஹேண்ட்போ வழங்கக்கூடிய ஒரு அட்டகாசமான பரிசு உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார் சொல்லுங்கள், நேற்று ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பஞ்சாப் அண்ட் கொல்கத்தா பற்றி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நடந்த மிஸ்டேக் என்னவாக இருந்தது? பஞ்சாப் வந்து அவ்வளோ ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னவாக இருந்தது? பஞ்சாப் வந்து முதலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 பேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 150+ ஸ்ட்ரைக் ரேட். ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா பிரப் சிம்ரன்ற ஒரு பேட்டர் வந்து டோனை வந்து செட் பண்ணார், நல்லா அடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்ஷே அந்த பிளேயர் வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பக்கம் கேப்டன் வந்து ஷிக்கர் தவன் வந்து ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து பிரேக் பண்ணவே முடியல. ஸோ எல்லாருமே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. மெயின் பேட்டர் வந்து ராஜபக்ஷே, அதுக்கப்புறம் அவர் கூட ஆங்கர் பண்ண கேப்டன் ஷிக்கர் தவன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் ஒரு கேமியோ, நம்ம தமிழக வீரர் ஷாருக்கான ஒரு கேமியோ. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ராஜபக்ஷே அண்டு நம்ம ஷிக்கர் தவன் ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ 190ன்றது ஒரு சூப்பர் ஸ்கோரு, நல்லாவே டிஃபெண்ட் பண்ணாங்க. ஓகே, அதே மாதிரி கொல்கத்தாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து விக்கெட்ஸ் போயிட்டே தான் இருந்தது. 146 அவங்க வந்து கிட்டத்தட்ட 7 மேலே விக்கெட்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. சப்போஸ் மழை வந்து குறுக்கிடாமல் இருந்து டக்குவத் வரலை அப்படின்னா ஒருவேளை கேகேஆருக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து 15th and 16th ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு ஓவராக இருந்தது. 15th ஓவர் வந்து சாம் கரன் வந்து ஆண்ட்ரே ரசலோட விக்கெட் எடுத்தார். ஒருவேளை அந்த விக்கெட் போகாமல் இருந்தாலும் இல்லை 16th ஓவரில் வந்து அஷ்தீப் சிங் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அது ரெண்டும், அந்த ரெண்டு, அதாவது அஷ்தீப் வந்து வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட் எடுத்தார், அது ரெண்டும் போகாமல் இருந்திருந்தால் அந்த 15th ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் நிறைய வந்திருக்கும். ஏன்னா ரசல் இருந்திருப்பார், வெங்கடேஷ் ஐயரும் இருந்திருப்பார். ஸோ அப்படி இருந்திருந்தால் கொஞ்சம் அந்த டக்வத் லூயிஸ் முறைப்படி டிரைவ் பண்ணுறாங்க, அதாவது எவ்வளோ ஓவர்ஸ் போயிருக்கு, எவ்வளோ விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க, இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மூலமாக வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்ணுறாங்க. மழை வந்ததுக்கப்புறம் 154 செட் பண்ணுறாங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 தான், 7 வந்து டிஃபீட் ஆயிருக்காங்க கேகேஆர். ஒரு டிசப்பாயிண்டிங் ஒரு லாஸ் தான் அந்த 15th and 16th ஓவர் டர்னிங் பாயிண்ட், முக்கியமாக 15th ஓவர் ஆண்ட்ரே ரசலோட விக்கெட் வந்து போனது தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், ஸோ இந்த ரெண்டு டீம்ல இருந்துமே பெஸ்ட் பேட்ஸ்மேனாக யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சரி கொல்கத்தாலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல் நல்லாவே நேற்று வந்து ப்ளே பண்ணியிருந்தார் அண்ட் 6 பவுண்ட்ரிலாம் கொஞ்சம் பறக்க விட்டுருந்தார். பட் இவர் நம்ம ஒரு 50 அடிப்பார் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் மழை வரலை அப்படின்னா அவருக்கான சான்ஸ் அங்கே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பஞ்சாபில் அவங்களுடைய பவுலிங் டீம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க சார்? பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஷ்தீப் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் நேற்று. அவர் வந்து போடக்கூடிய அந்த 16th ஓவர் வெங்கடேஷ் ஐயர் விக்கெட் எடுக்கட்டும், இல்லை ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மந்தீப் சிங் அண்ட் அனுகுல் ராய் விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், முக்கியமாக டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரோட பேட்டிங் வந்து கொஞ்சம் அன்கிளியராக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு செட்டிலான பிளேஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆரம்பத்திலே அர்ஷ்தீப் வந்து அந்த டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 29 for 3 கேகேஆர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க, 80 for 5 ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ரசலும் வெங்கடேஷ் ஐயரும் பார்ட்னர்ஷிப் போடலைனா கண்டிப்பாக இந்த அளவு கூட வந்திருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து யார் பார்ட்னர்ஷிப் போட்டானா நிதிஷ் ராணா வெங்கடேஷ் ஐயர் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் இருந்தது. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரசல் வந்தது. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் வந்து விக்கெட் சீக்கிரம் விட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் அர்ஷ்தீப் வந்து நல்லா போட்டதுனால. ஓகே, ஸோ வெங்கடேஷ் ஐயர் அவருடைய பேட்டிங் வந்து இந்த லெவலில் நேற்று கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கொல்கத்தாவில் ஒரு 34 மேலே நேற்று ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க, அதில் வந்து வெங்கடேஷ் ஐயரும் ஒரு இதாக இருந்தார். ஸோ சப்போஸ் இவரை வந்து ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஆர்டர் சப்போஸ் மாத்திருந்தா ஆக்சுவலாக முன்னாடி இறக்கிருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து போன சீசன் வந்து அவருக்கு நல்ல சீசன் இல்லை, அதுக்கு முன்னாடி சீசன் வந்து சூப்பராக விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டாப்ல தான் வந்து அவரோட ஸ்லாட் இருந்தது. ஸோ போன சீசன் வந்து ஒரு ஆஃப் சீசன் சொல்லலாம் இவருக்கு. ஒருவேளை வந்து டாப்ல இறக்கிருக்கலாம், அனுகுல் ராய் பதிலாக வந்திருக்கலாம், இல்லை மந்தீப் சிங்கோட வந்திருக்கலாம்,
பட் ஆனால் வந்து இனிமேட் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டாப் ஆர்டர் வீக்னஸ் வந்து கேகேஆர் வந்து உணர்ந்திருப்பாங்க. ஸோ இப்போ வெங்கடேஷ் ஐயரும் அவர் கிடைச்ச வாய்ப்பு வந்து நல்லா பயன்படுத்தியிருக்கிறாரு. ஸோ மேபி ஃபியூச்சர் மேட்சஸில் அவர் டாப்பில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு டீமில் வந்து எந்த பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நேற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கேகேஆர் வந்து போயிருந்தாலுமே கூட வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் அது நேற்று நாள் யாருடைய நாளாக இருந்தது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு பஞ்சாபோட நாளாக தான் இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ நேற்று வந்து கொல்கத்தாவில் சிறந்த பேட்ஸ்மேன்களாக இருந்தது. இவங்க ரெண்டு பேரை பற்றியுமே நம்ம நிறையா பேசிட்டோம். நம்ம இவங்க பவுலிங்கில் எந்த லெவலில் இருந்தாங்க பஞ்சாப்பை வந்து பீட் பண்ணும்போது? ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க தான் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க பஞ்சாப், பட் நிறைய ரன் கொடுத்துருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. 190 வரைக்கும் அவங்க போயிட்டாங்க, 91 வரைக்கும் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அப்போ இவங்களுடைய பவுலிங் ஆர்டரில் எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சவுதி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்டர்டுக்கு 450 மேலே கொடுத்துருக்காரு. அது வந்து 30 இல்லை 40 இருக்கணும். அதேமாதிரி நரேன் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸ் மேலே கொடுத்துருந்தார். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டிருந்தாங்க, ஒரு விக்கெட் தான் எடுத்தாங்க. பட் ஷர்துல் தாக்கூர் அதுக்கப்புறம் சவுதி இவங்களெல்லாம் வந்து நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அர்ஷித் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்திருந்தார். 3 விக்கெட் வரைக்குமே அவர் கொஞ்சம் போராடினார் பஞ்சாப் டீமில் இருந்து. அதே மாதிரி பார்த்தோன்னா கொல்கத்தாவில் இருந்து ஸ்டிம் சவுதி, அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரோட பவுலிங் பார்க்கும்பொழுதும் ஸ்ட்ரென்த் எந்த லெவலில் இருந்தது? ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருந்தாங்களா, இல்லை இவங்களை விட இவங்க ஓரளவுக்கு ஹையராக இருந்தாங்க? ஆக்சுவலாக கேகேஆரோட போலிங் வந்து நேற்று சரியில்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 190 கிட்ட ஸ்கோர் வந்து பஞ்சாப் வந்து அடிச்சிட்டாங்க. முக்கியமாக வந்து டிம் சவுதி வந்து 50 ரன்ஸ் மேலே கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து நரேன் 40 ரன்னு, ஷர்துல் தாக்கூர் ஒரு 40 ரன் மேலே, நல்லா போட்டது உமேஷ் யாதவ், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி தான். ஸோ இந்த ரெண்டு போலர் மட்டும் நல்லா போடுறதுன்றது கஷ்டம், அதனால தான் நிறைய ரன் போச்சு. அதே போல் அந்த பக்கம் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் 3 விக்கெட்ஸ் 19 ரன்ஸ் என்ன தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச், முக்கியமான தருணத்தில் வந்து அந்த 16th ஓவர் வெங்கடேஷ் ஐயர் விக்கெட் எடுத்தது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வேறு சில போலர்ஸும் நல்லா போட்டிருக்காங்க. பட் ஸ்டார் பிளேயர் யாருன்னா போலிங்கில் வந்து ஹர்ஷ்தீப் தான், அதுக்கப்புறம் சாம் கரன் கூட சொல்லலாம். ஒரு விக்கெட் எடுத்தாலும் வந்து டேர்னிங் பாயிண்ட்னு பார்த்தா நேற்று மேட்ச் வந்து சாம் கரன் எடுத்த அந்த 15th ஓவர் ரசல் விக்கெட் தான். ஓகே, ஸோ அடுத்தடுத்த மேட்சஸ் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, அவங்க யார் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வினோத்ங்க, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஹாய் சார், எப்படி பாத்துட்டு இருக்கீங்க ஐபிஎல் மேட்ச்? எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா பாத்துட்டு இருக்கீங்க? நல்லா போகுதுங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்டா போயிட்டு இருக்கு. ஓகே சார், உங்களுக்கு எது டவுட் இருந்தது அப்படினா நீங்க சார் கிட்ட கேட்டுக்கலாம். ஷூர் ஷூர்ங்க. வணக்கம் மிஸ்டர் வினோத், உங்க கேள்வி என்ன கேளுங்க. சார், நாளைக்கு வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச் இருக்கு, நாளைக்கு வந்து நம்ம சேப்பாக்கு எப்படி 3 ஸ்பின்னர்ஸோட போலாமா இல்ல 4 ஸ்பின்னர்ஸோட போலாமா? இல்லை, ஸ்பின்னர்ஸ் வந்து 3 ஸ்பின்னர்ஸோட போகிறது ஓகே. சொலாங்கியை கொண்டு வரலாம், ஏற்கனவே ஜடேஜா இருக்காங்க. ஸோ அதனால் சொலாங்கி, ஜடேஜா அண்ட் சாண்ட்னர் கூட வச்சுட்டு வேறு ஏதாவது பிளேயரை கூட கொண்டு வரலாம். பட் 3 ஸ்பின்னர்ஸ் வந்து எனஃப். முக்கியமாக அது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயில் வந்து அந்த டெத் ஓவர்ஸ் தான் அன்றைக்கி வந்து மிஸ் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 178 வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான், இன்னும் ஒரு 10 ரன்ஸ் அடிச்சிருந்துருக்கணும். பட் இருந்தாலும் அந்த கடைசி 2-3 ஓவர் வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் பிராவோ மாதிரி இல்லை, பிராவோக்கு பதிலாக பிரிட்டோரியஸ் அந்த மாதிரி ஒரு போலர் அங்கே இருந்துருந்தாருன்னா மேபி கண்ட்ரோல் ஆயிருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய கேப்பாக இருக்கு. இல்ல எனக்கு ஏன்னா இப்ப ரீசெண்ட் நடந்த அந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல இந்தியன் ஸ்பின்னர்ஸோட ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டிருந்தாங்க. ஆடம் ஜாம்பாவும் சரி, ஆஷ்டன் அகரும் சரி, அவங்க டால் போலர்ஸ் நல்லா டேர்ன் பண்ணாங்க நம்ம சேப்பா பிச்ல. ஸோ அதனாலதான் எனக்கு வந்து என்னன்னா 3 to 4 ஸ்பின்னர்ஸ் போனா நம்ம அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்லயும் போடுறதுக்கு கரெக்டா இருக்குமோன்றது எனக்கு டவுட். கண்டிப்பாக, பட் ஸ்லாக் ஓவர்ஸில் டெத் ஓவர்ஸ்லேருந்து நிறைய ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ண மாட்டாங்க. நிறைய டீம்ஸ் இருக்காங்க, அன்லெஸ் போலர்ஸ் லைக் ரஷித் கான் இல்லாட்டி வந்து சுனில் நாராயண் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய போலர்ஸ்க்கு வந்து இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டார் போலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஃபைனல் ஓவர்ஸில் டெத் ஓவர்ஸில் கொடுக்கலாம். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேஸ் போலர்ஸ் தான் வந்து போலிங் கொடுப்பாங்க டெத் ஓவர்ஸில். இருந்துமே கூட அந்த தோல்வியை வந்து காரணம் என்ன? இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வந்து ஒரு ஃபேவரட்ஸ் இந்த சீசனை பொறுத்த
தோணும். எனக்கு என்னமோ டெல்லி வந்து ஒரு கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா. பட் பண்ட் என்னதான் இல்லைனாலும் அதை வந்து நல்லா வழி நடத்துற கெப்பாசிட்டி எல்லாமே டேவிட் வார்னர் இருக்கு. நேற்று மேட்ச் வரும், நேற்று மேட்ச்ல வந்து பெரிய பிளண்டரே கேட்ச் விட்டது தான். கேச்சஸ் வின் மேட்சஸ் நம்ம சொல்லுவோம். கலீல் அகமத் வந்து அது ஒரு கேட்ச் விட்டார், மேயர்ஸோட கேட்ச். அப்போ அவர் வந்து 14 ரன் தான் அடிச்சிருந்தார். அந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 73 ரன் கிட்ட போயிட்டார். அவர் ஒருத்தர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 6 அடிச்சிருந்தார். ஸோ நேற்று வந்து மேட்ச் வந்து டிசி கையை விட்டு போனதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் ட்ராப், அப்புறம் வந்து மிஸ்ஃபீல்டிங். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ வந்து 170 தான் வந்திருப்பாங்க, ஆனால் 190 மேலே போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய ரன்ஸ் விடுறதுக்கு காரணம் வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் ஃபீல்டிங் சரியில்லை, கேட்ச் ட்ராப். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். அந்த பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், ரிசோ, இவங்களை தவிர வேற யாருமே சரியா விளையாடல. நிறைய பேர் சிங்கிள் டிஜிட். இப்போ அந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டபுள் டிஜிட் ஸ்கோர் இருக்கும். மேயர்ஸ் இருக்காரு, அதே போல புரான் மேயர்ஸ் தவிர மற்ற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் ஸ்கோர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு, அதனால 190+ வந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வார்னர் அண்ட் ரிசர்வ் ரெண்டு பிளேயர் மட்டும்தான் வந்து டபுள் டிஜிட், மற்றவங்களாம் ஓரளவுக்கு சிங்கிள் டிஜிட் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ மார்ஜின் அவங்க தோத்துருக்காங்கன்னா 50 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோத்துருக்காங்க. ஸோ 50 ரன்ஸ் வித்தியாசன்றது ஒரு பெரிய மார்ஜின். இது வந்து டிசி டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட் ரன் ரேட் சொல்கிறோம்ல, அதில் வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கும். இதெல்லாம் நம்ம இப்போ நெட் ரன் ரேட்டை பற்றி பேச மாட்டோம். இந்த பிளே ஆஃப் குவாலிஃபைங் ஸ்டேஜ் வரும்போது நெட் ரன் ரேட்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பார்ப்போம். இந்த மாதிரி 50 ரன்ஸ் வித்தியாசம்லாம் தோக்கிறதுன்றது ஒரு பெரிய இதுதான். தோல்வி இருந்தாலுமே நம்ம பிளே ஆஃப்க்கு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. எவ்வளோ ரன் வித்தியாசத்துலலாம் அவங்க போகிறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் இல்லை ரன் ரேட்லாம் இந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் போவாங்க. அதான் நேற்று நடந்த மேட்ச்ல இவங்க ரெண்டு டீம்லயுமே இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னா, ரெண்டு டீம்லயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு வீரர்கள் மட்டும் தான் கரெக்டாக ரன்ஸ் மட்டும் அதிகம் குதிச்சிருந்தாங்க, மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு தடுமாற்றத்தோடு தான் விளையாண்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ அடுத்து பவுலிங் ஸ்டேஜுக்கு நம்ம வந்தோம்னா லக்னோ எந்த அளவுல ஸ்ட்ராங்கா பவுலிங்ல இருந்தாங்க? அதாவது வுட்னு ஒரு பிளேயர் போட்டாருங்க, அவர் போட்ட லென்த்து பேஸ் இதை பார்க்கும்போது நம்ம T20 மேட்ச்ல தான் அவர் போடுறாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்து, ஏன்னா அவர் போடக்கூடிய பவுலிங் அந்த பேஸ் அந்த லென்த் அந்த பவுன்ஸை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆஷஸ்ல போடக்கூடிய ஒரு போலர் மாதிரி போட்டாருங்க. அதுலயும் முக்கியமா வந்து அவர் எடுத்த விக்கெட் வந்து மிச்சல் மார்ஷோட விக்கெட் எடுத்தார். அந்த விக்கெட் தான் இது வரைக்கும் பால் ஆஃப் த டோர்னமெண்ட் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பால், அன்பிளேயபிள். அதுக்கு முன்னாடி வந்து பிருத்விஷாவோட ஒரு விக்கெட்டை பத்தி சொல்லலாம், அவருக்கு வந்து முன்னாடி வரலாமா இல்ல பேக் ஃபுட்ல போய் ஆடலாமா அப்படின்ற டவுட் இருந்தது, அதுக்குள்ள பால் வந்து போயிடுச்சு. ஸோ T20ல 5 விக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயம், அதை எடுத்தாரு. இந்த ரெண்டு விக்கெட் வந்து கேம் சேஞ்சிங் மூமெண்ட்னே சொல்லலாம். ஸோ வுட் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா விளையாடு. அதே போய் பிஷ்னாய் அவருமே வந்து சூப்பராக விளையாடினாரு, ரெண்டு விக்கெட் கீ விக்கெட் எடுத்தார் ரிசோவோட விக்கெட்டும். அதுக்கப்புறம் வந்து LBW பவல் ரோமன் பவல் அவரும் அதிரடி ஆட்டக்காரர், அவர் ரெண்டு விக்கெட். அதுமே ஆவேஷ் கான் அவர் ரெண்டு விக்கெட். ஸோ போலிங்கும் நல்லா இருந்தது, பேட்டிங்கும் நல்லா இருந்தது. என்ன டிசி வந்து அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த 190ன்றது 150-160 கூட போயிருக்கும். ஓகே 190 ஆரம்பிக்கும் போது ஓகே, பட் 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ரன் ரேட் சரியில்லை, நிறைய விக்கெட் விட்டுட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் பில்ட் ஆகும். ஸோ அதுதான் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னர் ஒரு 50 அடிச்சார் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், கேப்டன் அவர் 50 வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல இது வரைக்கும் 50 மேலே 50 நிறைய 50 அடிச்சிருக்காரு. அதில் நேற்று அடிச்ச ஒரு 51 அவர் மட்டும் ஆனால் பத்தாது, கூட இருக்கிறவங்களும் வந்து சரியாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது பிருத்விஷா வந்து அன்பிளேபிள் பால் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் வந்தார், அவர் டொமஸ்டிக்கில் நல்லா விளையாடிட்டு இருக்கார், நல்லா ரெக்கார்ட் இருக்கு, அவர் நின்று இருக்கலாம். அதுக்கப்புறம் ரோமன் பவல் யாருமே இல்லை, ரெண்டு பிளேயர் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. 190 போது பார்ட்னர்ஷிப் இருக்கணும். ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் நிறைய விக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு லக்னோ போலர்ஸ். ஓகே, ஸோ நடந்து முடிஞ்ச மேட்ச் பற்றிலாம் பேசியாச்சு, இப்போ ஸ்டில் நடந்துட்டு இருக்கிற மேட்ச் பற்றி நம்ம பேசியே ஆகணும். SRH-க்கும் RRR-க்கும் நடக்குது. இந்த ரெண்டு டீமும் இந்த தடவை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோடு உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா RR வந்து இந்த தடவை நிறைய பிளேயர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, அந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒர்த்தபிளான பிளேயர்ஸாகவும் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க? RR வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனில் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் ஆயிடுச்சு. பட்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனில் ஸ்டார். அதே போல் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து தெறிக்க விட்டார் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு சில ஓவர்ஸில் சில டீம்லாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா 6 ஓவரில் வந்து 50 வரும். ஆனால் இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஓவரில் பட்லரே 50 அடிச்சிட்டார், டீமோட ஸ்கோர் வந்து 80 போயிடுச்சு. 8th ஓவரில் வரும்போது 100 ரன்ஸ். அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து நல்லா ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, நல்ல ரன் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் RR-ஓட பிளேயர்ஸ் வந்து பட்லர் ஜெய்ஸ்வால் நல்லா ஆனதை விட SRH-ஓட போலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 6-8 சரியாக போடலை. ஓகே, அவங்களோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட் பிச் டெலிவரியாக தான் இருந்தது. ஃபஸ்ட் ஓவர் புவனேஸ்வர் குமார் ஒரு 6 ரன் கொடுத்தார், அதுக்கப்புறம் ஒரு 5 ஓவர்ஸ் வந்து சரியாகவே போடலை. அதுக்கப்புறம் தேர்ட் ஓவர் போட்ட புவனேஸ்வர் குமார் ஆகட்டும் இல்லை
வாஷிங்டன் சுந்தர் நடுவில் ஒரு ஓவர் போட்டார், நட்ராஜன் ஒரு ஓவர் போட்டார், எல்லார் ஓவர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன்ஸ் 15 ரன்ஸ் மேலே போடுச்சு. அதே போல் ஃபருக்கின் ஒரு போலர், அவர் விக்கெட் எடுத்தார் பட்லரோட விக்கெட்டு, பட் இருந்தாலும் எல்லாருமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து அவங்களோட போலிங் லென்த் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு அந்த ஆர்ஆர் பிளேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அனாயாசமாக ஆடிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், பட்லர் 50, அப்புறம் ஜெய்ஸ்வால் 50, சஞ்சு சாம்சன் 50, அப்புறம் ஹெட்மேர் நல்ல ஸ்கோர். ஸோ இப்போ 204 அவங்க அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக 220 மேலே போயிருக்கணும், நடுவில் கொஞ்சம் டிப்பாச்சு, 220 மேலே போயிருக்கணும். உம்ரான் மலிக் கூட வந்து வந்தார் போட்டார், ஆனால் அவரும் ரன் எக்ஸ்பென்சிவ். ஆஸ் யூஷுவல் நடராஜன் நம்ம தமிழக வீரர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2 விக்கெட் எடுத்துருக்காரு, அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு ஓவர் அவர் போட்ட ஓவரும் அடிச்சிருக்காங்க. ஓகே, ஆனால் அவர் கம்பேக் நம்ம டீடைலாக பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். ஆ வணக்கம் மேம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. பரமேஷ். பரமேஷ், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தெரியல. இல்லை இப்போ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி, டேவிட் வார்னர் வந்து அந்த டைமில் ரிலீஸ் பண்ண முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் புவராக இருந்தது. ஆஸ் அ பேட்டராகவும் வந்து நிறைய ரன் அடிக்கலை, அதே போல் கேப்டன்சியும் வந்து அவரோட கேப்டன்சி அந்த அளவுக்கு சரியாக பண்ணலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அவர் வந்து எடுக்கலை. பட் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ நான் ஆஸ் அ ஃபேனாக, அவரோட ஃபேனாக இல்லை ஒரு கிரிக்கெட்டோட ஃபேனாக பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் வந்து வார்னர் வந்து ரீடைன் பண்ணியிருக்கலாம். வார்னர் மட்டும் இல்லை, கேன் வில்லியம்ஸனை கூட ரீடைன் பண்ணியிருக்கலாம். எனர்ஜி கான்ஃபிடன்ஸ் எங்கேயோ போயிடுது. இப்போ நீங்கள் வேணால் பாருங்களேன், அவர் இந்த சீசனில் வந்து ஆஸ் அ பேட்டராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்டாக இருக்கார். ஓகே 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 சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள், நீங்களும் ஹேண்ட் பவர் வழங்கக்கூடிய ஒரு அட்டகாசமான பரிசை வின் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு ஏக்கம் இருந்தது எஸ்ஆர்ஹெச்சில் இருந்து டேவிட் வார்னர் வந்து டக்குன்னு விளக்கி விட்டப்போ, பட் இப்போ அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி அவங்க யோசிக்கலாம், ஐயோ விட்டுட்டோமே. டேவிட் வார்னர் மட்டும் இல்லை, கேன் வில்லியம்ஸ்னு, ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், இந்த பெரிய பிளேயர்ஸ் நிறைய பேர் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஆர்சிபி விசஸ் மும்பை. எப்போவுமே மும்பை மேலே நமக்கு சொல்லவே வேணாம், ஒரு அலாதி பிரியமும் இருக்கும், அட் த சேம் டைம் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே மாதிரி ஆர்சிபி வந்து இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. லைக் அவங்க அடிக்க மாட்டாங்க, இல்லை இருக்கிறதுலே புவர் டீம் அவங்க தான் அப்படின்னு. பட் உண்மையிலே ஆர்சிபி வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டான டீம் இப்போ ஹோமில் நடக்குது, ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. அதில் வந்து அது வந்து அவங்களோட ஃபோர்ட்டே, அவங்களோட கோட்டை அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அவங்க வந்து அந்த கிரவுண்ட்ஸில் வந்து நிறைய வின் பண்ணியிருக்காங்க, தோத்துருக்காங்க. ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு டேக் இருக்குது, என்னென்னா ஆர்சிபி வந்து சோக்கர், ஐபிஎல் வந்துட்டால் ஃபைனல் வரைக்கும் வருவாங்க இல்லை செமிஃபைனல் வருவாங்க, நான் டைட்டில் வின் பண்ணுறேன். ஸோ டைட்டில் அடிக்கிற கனவுன்றது எல்லா சீசன்லேயும் தொடர்ந்துட்டுருக்கு. ஆர்சிபியோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, நிறைய வாட்டி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ஹோம் மேட்ச் நடக்குது, ஹோம் கிரவுண்டு, ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். எக்ஸ் கேப்டன் விராட் கோலி வந்து நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார், போன சீசனில் இருக்கும்போது ஐபிஎல்ல அவர் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை, பட் ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. டீமோட காம்பினேஷனும் நல்லா இருக்குது. ஒரு சில இன்ஜுரிஸ், ரஜத் பட்டிதார் இல்லை, ஏசில் வுட் இல்லை, கொஞ்ச நாள் கழித்து வருவார், ரீஹாபிலிட்டேஷன் இங்கே நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வில் ஜாக்சன் ஒரு பிளேயர் எடுத்தாங்க, அவரும் இல்லை. ஸோ ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது, பட் ஆனால் ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, விராட் கோலி, ஃபேஃப் டூ பிளஸி, தினேஷ் கார்த்திக், கிளென் மேக்ஸ்வெல், இந்த மாதிரி வந்து மேட்சை திருப்பக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்சிபி ஆல் ஆஃப் ஃபேம்னு ஒன்று நடத்தி அதில் எக்ஸ் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய கிறிஸ் கேல் அண்ட் ஏபி டிவில்லியர்ஸை கௌரவிச்சாங்க. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட்டும் பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்க, அந்த அளவுக்கு வந்து கப்பே அடிக்கலனாலும் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட்டர்ஸ்க்கும் பிளேயர்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்குறாங்க.
லெவன் வந்து இப்போ நம்மளுடைய ஸ்க்ரீனில் இருக்காங்க சார். ஸோ இந்த லெவன் இப்படி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த லெவன்லேருந்து சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? பிரேஸ்வெல் அதான் புதுசாக நம்ம பார்க்கணும். பிரேஸ்வெல் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் வந்து இந்தியாவோட விளையாடும் போது, இந்தியா நியூசிலாந்து மேட்ச்சில் இஷான் கிஷனை நிறைய ட்ரபிள் பண்ணியிருக்காரு. இஷான் கிஷன் இப்போ வந்து மும்பையிலேருந்து டாப்பில் விளையாடுவார். ஸோ அவர் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகாஷ் தீப் மட்டும் எனக்கு வந்து ஒரு டவுட்டு. அவர் மற்றபடி எல்லா பிளேயர்ஸும் இருக்குது. ஆகாஷ் தீப் இருந்தார்னா மேபி இம்பாக்ட் பிளேயராக வேறு ஒரு பிரபு தேசாய், சப்போஸ் அவர் வந்து போலிங் போட்டுட்டு போயிடுறாரு, ஃபஸ்ட்டு பெங்களூர் போலிங் போடுறாங்க, பேட்டிங்கில் இம்பாக்ட் பிளேயர் ஒருத்தரை கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது பிரபு தேசாய்ன்ற ஒரு பேட்டரை மேபி இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி மும்பை, அவங்கள பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. எப்போவுமே கப் அடிச்சுட்டு போகிறதுனால நம்மளுக்கு ஒரு என்னடா அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த தடவை எந்த அளவுக்கு அவங்க டீமை பலப்படுத்திருக்காங்க? ஆனால் போன சீசன் வந்து மறக்கக்கூடிய ஒரு சீசன் தான். பாட்டம் ஆஃப் த டேபிள் அவங்கள பார்க்கவே முடியாது. வெறும் நாலு மேட்ச் தான் வின் பண்ணாங்க. நம்ம 10th பொசிஷன் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ரோஹித் சர்மா வந்து அதெல்லாம் மறந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டீம் மேனேஜ்மெண்ட்டுமே அந்த ஆக்ஷனில் வந்து ரீபில்ட் பண்ணுறாங்க. நிறைய பிளேஸை விட்டுருக்காங்க. பொல்லாடி வந்து வெளியே போயிருக்காரு, ரிட்டையர் ஆயிருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. அதாவது ஜாஃப்ராச்சர் போன சீசனில் விளையாட முடியல, இந்த வாட்டி வந்துருக்காரு. ஜாஃப்ராச்சர் பும்ரா காம்பினேஷனை பார்க்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போன சீசனில் பும்ரா இருந்தார், ஆர்ச்சர் இல்லை. இந்த சீசனில் வந்து ஆர்ச்சர் இருக்கிறாரு, பும்ரா இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஸ்பின்னர் வந்து இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷொக்கீன் அப்படின்ற ஒரு பிளேயர் இருக்காங்க. மற்றபடி வேறு யாராவது இருக்காங்கன்னா கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பின்னர்ஸ் இருக்கணும். போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் அண்ட் சில போலர்ஸ் இருக்காங்க. பேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, அதுக்கப்புறம் ஸ்கை, இஷான் கிஷன், ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் சொல்லவே வேணாம். மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து விக்கெட்ஸ் நிறைய விட்டுட்டாங்க. முக்கியமாக ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் சீக்கிரம் அவுட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் திலக் வர்மா, ஸ்கை, அதுக்கப்புறம் வந்து டெவல் பிரேவிஸ், இவங்க மூணு பேர் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ கலெக்டிவாக பேட்டிங்கில் வந்து நல்லா இருக்கணும். இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஓகே சார். ஸோ இதே மாதிரி நம்ம மக்கள்கிட்டையும் வந்து கேட்டிருந்தோம், இன்றைக்கான மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மக்கள் என்ன ஆசைப்பட்டிருக்காங்க, இல்லை அவங்க யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேவரட் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி தான். எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். ஸ்மால் ஏஜ்லேருந்து விராட் கோலி ஃபேன் தான். கண்டிப்பாக எனக்கு ஆர்சிபி தான் வின் பண்ணும். எப்பயும் போல் விராட் கோலியோட கேம் தான் நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். அக்ரெசிவாக எப்பயும் போல் இருக்கும், கண்டினியூஸாக ஆடிட்டே தான் இருக்காங்க. இப்போ நல்ல ஃபார்மில் வேறு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து விராட் கோலி தான் இன்னைக்கு செம்ம பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போது மேக்ஸ்வெல் இருக்கார், அவர் ஆல் ரவுண்டராக பர்ஃபார்ம் பண்ணுவார். அப்புறம் அயல் சூட் இருக்கார் அவங்க டீமில், சிராஜும் அவங்க டீமில் தான் இருக்காங்க. அவங்களாம் நல்லா போலிங்கில், இப்போது சிராஜ் தான் ஓடிஐயில் ஃபஸ்ட்டு இருக்கார் போலிங்கில். அதனால் இந்த வாட்டி நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டீமு. இந்த வாட்டி நல்லா கப்பு வின் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. டூப்ளேசஸும் இருக்கார், அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நல்லா ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிக்க முடியுமோ ஜெயிப்பார். நாங்கள் ஆர்சிபி நல்லா இந்த வாட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கப்பு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மும்பையில் பும்ரா ஆடாததுனால ஐ திங்க் அவங்களுக்கு பெரிய அடி. விராட் கோலி ஃபார்மில் இருக்கார். ஃபேஃப் டூ ப்ளஸி நல்லா நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம தினேஷ் கார்த்திக்கும் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இன்றைக்கி ஆர்சிபி தான் ஜெயிக்க போகுது. யாருன்னா ஃபேஃப் டூ ப்ளஸியோட கேப்டன்சி, அவரோட இது நல்ல ஃபார்மில் இருக்கார். அந்த சவுத் ஆஃப்ரிக்கா T20 நல்லா ஆடி இருக்கார். ஸோ ஐ திங்க் நல்ல ஓப்பனிங் காம்பினேஷன் விராட் கோலியும் ஃபேஃபும், அதனால ஜெயிக்க போகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா நிறைய டோர்னமெண்ட்ஸ் அவங்க தான் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஐபிஎல்லே தேர் ஆல்சோ அமங் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் டீம்ஸ். அண்ட் ரோஹித் சர்மா ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அஸ் அ கேப்டன். ஸோ யூனோ ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் ஹாஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் சான்ஸ் டு வின் பண்ணுறதுக்கு. டெஃபினட்டாக மும்பை இந்தியன்ஸ் ஹாஸ் அ கிரேட் சான்ஸ். அவர் பார்த்தா சச்சின் டெல்கர் மாதிரி நான் எந்த இதுலேயுமே வந்துட்டு அவர் எந்த இதுனாலும் கஷ்டப்பட்டதாலும் இது கொண்டு வந்துடுவார். ஸோ அவர் வந்து ஒரு கிங். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தார், இப்போது நான் யாரும் சொல்கிறது தெரியல. எல்லாம் புது புது பிளேயர்ஸாக இருக்கனால. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமுமே கலவையான விமர்சனங்கள் தான் வந்திருக்கு. பாதி பேர் மும்பை சொல்லியிருக்காங்க அண்ட் பாதி பேர் ஆசை. ரெக்கார்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 30 மேட்ச் கிட்ட விளையாடிருக்காங்க. அதிகமாக வின் பண்ணது மும்பை இந்தியன்ஸ். ஆனால் கடைசியாக நடந்த ஒரு 4-5 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் நிறைய வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம யூடியூப் மூலியமாக உங்ககிட்ட நம்ம ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருந்தோம், யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நடக்க இருக்கக்கூடிய ஆர்சிபிக்கு மும்பை இந்தியன்ஸில் அதிக ரொம்ப வித்தியாசம் உள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா 49%, மும்பை இந்தியன்ஸ் 41%. ஸோ அந்தளவுக்கு ஈக்குவலாக தான் மக்களும் ஓரளவுக்கு கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த பர்சன்டேஜ் நம்ம வந்து ஓகே? மேபி அந்த மும்பை இந்தியன்ஸுக்கு கம்மியானதுக்கு வந்து என்ன காரணம்னா, இப்போ வந்து பும்ரா இல்லை, லாஸ்ட் சீசனில் வர 10th பொசிஷனில் வந்திருக்காங்க. ஒருவேளை அதனால தான் கம்மி போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக மும்பைக்கு வந்து ஆர்சிபியோட கம்மியாக இருக்குது. ஸோ
பட் ஆனால் ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கு யாருக்கு இது வேணா எப்படி வேணா நடக்கலாம் அப்படிங்கிறதுனால இது வேணா எப்படி வேணா நடக்கும் சொன்ன மாதிரியே. ஸோ மக்கள் சொன்ன தீர்ப்பு நடந்திருக்கா இல்லை நம்ம கணிச்ச தீர்ப்பு நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார், ஷோவில் கலந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நேயர்களே, உங்களுக்கு நான் கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஐபிஎல் தொடரில் ஒரு சீசனில் அதிக பவுண்டரி அடித்த வீரர் யார் அப்படிங்கிறத நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். இதுக்கான பதில் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர் 88 பவுண்டரி அடிச்சிருக்கிறாரு. 2016 எஸ்ஆர்எச்க்காக அவர் விளையாடும் பொழுது அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரெக்கார்டு. ஸோ நேற்றுக்கு நான் கேட்ட கேள்விக்கு சரியான நிறைய பேர் வந்து சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால நாங்கள் குழுக்கள் முறையில் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரஞ்சித் சென்னை அப்படிங்கிறவர் தான் நேற்றைய வின்னர். ஸோ அவருக்கு வந்து ஹேண்ட்பேக் வழங்கக்கூடிய ஒரு அட்டகாசமான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் கால் பண்ணுங்கள், நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஹேண்ட்பேக் வழங்கக்கூடிய சூப்பரான பரிசை ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகலாம். ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் திவ்யா. பை பை.